Hi dears, lunchbox செஞ்ச மஷ்ரூம் பெப்பர் கறி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. கடாயில 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதல பட்டை, ஏலக்காய், பிரியாணி இல, ஜீரகம், வரமிளகாய், ஒரு அன்னாசி பூ சேர்த்து தாளிச்சுக்கோங்க. இதோட ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடிசா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமா உப்பு போட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ அரைக்கிறதுக்காக 1 டீஸ்பூன் முழு மிளகு சேர்த்துக்கோங்க. 2 தக்காளி, 6 முந்திரி சேர்த்து இது எல்லாத்தையும் தண்ணி விடாம அரைச்சு எடுத்துக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சைவாடெல்லாம் போனதுக்கப்புறமா இதில் நம்ம அரைச்ச தக்காளி விழுதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இந்த ஸ்டேஜில் கட் பண்ண மஷ்ரூமை சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட இருந்தால் கொஞ்சமாக கேப்சிகமும் சேர்த்துக்கோங்க, டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் மசாலா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் தனியாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெப்பர், 1 டீஸ்பூன் அளவுக்கு கஷூரி மேத்தி நசுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு 1-2 நிமிஷம் இப்படியே குக் பண்ணுங்கள். இப்போ மஷ்ரூம்லேருந்து தண்ணி வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு மஷ்ரூம் நல்லா வேகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்தீங்கன்னா சூப்பரான மஷ்ரூம் கறி ரெடி ஆகிடும். இந்த மாதிரி இரும்பு கடாயில் பண்ணும்போது கிரேவியோட கலர் இந்த மாதிரி நல்லா டார்க்காக கிடைக்கும். இந்த கிரேவி சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ரைஸோட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். பாஸ்மதி ரைஸ்க்கு இன்னும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.